எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன, அதனால் என்ன பயன் நமக்கு இருக்குது, இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம். இதை ஏன் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவருடைய பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை சொல்லியிருக்காரு, இதனால் பலன் நமக்கு என்ன, இதெல்லாம் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா கல்லூரிகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா, அதில் ஒரு லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ்க்கும் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். இதில் இருக்கை என்பது சற்றே வித்தியாசமானது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கூட இணைந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மொழிக்கென ஒரு பெரிய உயர் கௌரவத்தையும் அந்த மொழி பெற்று இருக்கும். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த மொழியில் பார்த்திங்கன்னா, அதாவது இருக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மொழியை பிரத்யேகமாக கற்பிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அதாவது ரிசர்ச் செய்வதற்கும் ஒரு பேராசிரியர் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. இந்த பேராசிரியர் மூலமாக தான் சராசரியாக 10 ஆராய்ச்சி மாணவர்களை கொண்டு ஆராய்ச்சிகளும் தொடங்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகளும் அதாவது மொழி சார்ந்த நிகழ்வுகளும் நடத்துவாங்க. இது போன்ற இருக்கைகள் பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பல்கலைக்கழகங்களில் அமைக்கப்படுவதால் இதன் மூலம் மொழியை, அதாவது இப்போ தமிழ் மொழிக்கு ஒரு இருக்கை அமைச்சிட்டாங்கன்னா அந்த தமிழ் மொழிக்கான ஒரு தரமும் மேம்படுத்தப்படுவாங்க. ஓகேங்களா, அந்த மொழி தொடர்பான ஆய்வையும் அவங்களால பண்ண முடியும் அந்தந்த மாதிரி யூனிவர்சிட்டியில். அதுக்காக தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் தமிழுக்குன்னு ஒரு இருக்கை இருக்கணும் அவசியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் இருக்கையை எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைச்சிருக்காங்க. அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் பெயரிலும் இருக்கைகள் அமைச்சிருக்காங்க. தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பெயரில் ஒரு தமிழ் இருக்கையும் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் தமிழ்மொழிக்கு உண்டான அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு நீங்கள் தமிழ் மொழியோட தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. 1916 ஆண்டு நிறுவப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் 20,000 மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதியுடன் மிக பெரிய வளாகத்தை கொண்டிருக்குது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 6 கல்வி நிறுவனங்களும் 140 டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் இருக்கை ஏற்படுத்துவது தமிழ் மொழியின் மணிமகுடத்தில் மற்றொரு கல் பதிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற அந்த அறிவிப்பை தான் பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, இப்போ பல்கலைக்கழகங்களில் ஏன் தமிழ் இருக்கை அமைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது இந்த வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைச்சிருக்காங்க, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கோம். ஓகேங்களா, இதை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.